Who'll cry when you die by Robin Sharma, short summary, chapter 48. உங்ககிட்ட ஒரு பைக் இருக்கு, அந்த பைக்குக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலும் போட்டுட்டு எங்கேயாவது போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க எங்க போவீங்க? சும்மா அந்த ஒரு லிட்டருக்கு எங்கெல்லாம் சுத்த முடியுமோ அங்கெல்லாம் சுத்திட்டு திரும்ப வந்து சேர்ந்துருவீங்க. இதுவே ஒரு பர்டிகுலர் இடத்த சொல்லி ஒரு லிட்டர் பெட்ரோல் தந்தாச்சுன்னா உங்க பிரெயின் என்னெல்லாம் யோசிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துக்கு இந்த ஒரு லிட்டர் பெட்ரோல்ல போக முடியுமா? ஷார்ட் கட்டாட்டி ஏதாவது வழி இருக்கா? சப்போஸ் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போடுறதுக்கு வழியில பெட்ரோல் பங்கு இருக்கான்னு எல்லா விஷயத்த பத்தியும் யோசிக்கும். சோ ஒரு டெஸ்டினேஷன் இருந்தா மட்டும்தான் அதுக்கு போற வழியை பத்தியும் நம்மளோட பிரெயின் யோசிக்கும், அதுக்கு தேவையான விஷயங்களை பத்தியும் நம்ம பிரெயின் யோசிக்கும். இதுவே டெஸ்டினேஷன் இல்லாம நீங்க போனீங்கன்னா கால் போன போக்கிலே நடை போகலாமா அப்படின்ற மாதிரி நீங்க நடந்துட்டே இருக்க வேண்டியதுதான். எங்க போறோம் எதுக்கு போறேன்னு தெரியாம போயிடும். சோ இது அப்படியே உங்களோட வாழ்க்கைக்கும் அப்ளை பண்ணி பாருங்க. எதுவுமே இல்லாம வாழ்ந்துட்டு போறதுக்கு இந்த கோல் இருக்கு, இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோல் செட்டிங்கோட நீங்க களத்துல இறங்கி வேலை பாத்தீங்கன்னா உங்களோட கோலை ரீச் பண்ணிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். சோ வாழ்க்கையில கோல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு ராபின் சர்மா இந்த சாப்டர் மூலமா நம்ம எல்லாருக்கும் சொல்றாங்க. இந்த மாதிரி புக் சம்மரிஸ் கேட்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் புக் ஷெல்ஃப்னா.